வணக்கம். நீதி டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஜே நிக்சன், செய்தி தொகுப்பாசிரியர் ஜசோதா. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்த மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை. நாடு தழுவிய ரீதியில் தாதியர் புறக்கணிப்பு, மக்களின் மருத்துவ சேவைகள் பாதிப்பு, அவசர சிகிச்சைகள் வழமை போன்று. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தனித்தே எதிர்கொள்ளும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்த எதிர்வரும் டிசம்பர் மாதம் 4-ஆம் நாள் வரை தடை விதிக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த வர்த்தமானியை செல்லுபடியாற்றதாக்குமாறு கோரி 6 வாக்காளர்கள் தாக்கல் செய்திருந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் எல்டிடி தெகிதனிய ரான் குணரட்ன, குமுதினி விக்ரமசிங்கே ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. தாதியர்கள் உள்ளிட்ட மருத்துவ சேவையாளர்களின் ஒன்றிணைந்த சங்கத்தினர் இன்று நாடளாவிய ரீதியில் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாதியர் சேவையில் நிலவும் சம்பள பிரச்சினைகள், மேலதிக கொடுப்பெனவுகள் வழங்கப்படாமை உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து இந்த பணி பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை இந்த பணி பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என்பது தெரிய வருகிறது. தாதியர்களின் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுக்கப்பட்டால் எவ்வேளையிலும் பணி பகிஸ்கரிப்பை கைவிட தயார் என தேசிய தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமன் ரட்னபிரிய தெரிவித்தார். ஜால் போதன வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தாதியர்கள் பணி புறக்கணிப்பு குறித்து போதன வைத்தியசாலையில் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியை நேரில் சென்று கேட்டபோது அவசர சிகிச்சை பிரிவுகள் எந்தவித இடையூறுகளுமின்றி முன்னெடுக்கப்படுவதாகவும், வெளிநோயாளர் கிளினிக் பிரிவுகள் மற்றும் மருந்து வழங்கல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பில் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மேலும் தெரிவிக்கையில், இன்று நாடளாவிய ரீதியில் தாதியர்கள், மருந்தாளர்கள் மற்றும் ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த வகையில் யார் போதனா வைத்தியசாலையிலும் பலர் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இருப்பினும் அவசர சிகிச்சை பிரிவு, அதிதீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் விடுதிகளில் ஒரு சில தாதியர்கள் கடமையேற்றிருக்கின்றார்கள். அதே அவ்வாறே அவசர தேவைக்காக மருந்து வழங்கல் மற்றும் ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர்கள் தங்களுடைய கடமைகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் சாதாரணமாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டுள்ளது. இது ஒரு நாள் வேலை நிறுத்தமாகியால் நாளை வழமை போன்று அவர்கள் கடமைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இன்று கிளினிக்கு மருந்தெடுக்க வந்தவர்கள் அவர்களுக்கு வைத்தியர்களினால் அதற்குரிய சிகிச்சைக்குரிய மருந்துகள் எழுதப்பட்டாலும் அவர்கள் நாளை வந்து அந்த மருந்துகளே பெற முடியும். இது தவிரவும் வெளிநோயாளர் பிரிவில் வைத்தியர்கள் பார்வையிடப்பட்டவர்கள் யாழ்ப்பாண நகரத்திலே இருக்கின்ற ஒசு செல்ல மருந்தகத்தில் அவர்களுக்கான மருந்தை பெறுவதற்கான ஒழுங்கை செய்திருக்கின்றோம். அவசரமாக அவசர நோயாளிகளை பார்ப்பதற்காக உரிய ஒழுங்குகள் சம்பந்தப்பட்ட மருந்தாளர்கள், தாதியர்கள் மற்றும் ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர்கள் அந்த கடமைகளை செய்யும்படி கேட்டிருக்கின்றோம். ஒரு சிலர் அந்த கடமைகளை செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தனித்தே போட்டியிடுவதற்கு தயாராகி வருகின்ற நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினருடன் நட்புறவை பேணும் முகமாகவும் இணைந்தும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பிராந்திய கூட்டு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி முன்னெடுத்து வருகிறது என்று செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அந்த சந்திப்பில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பாகவும் நாட்டின் சமகால அரசியல் சூழ்நிலை தொடர்பான பல விடயங்களும் கலந்துரையாடப்பட்டது.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதற்கான ஆயத்தங்களை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி செய்திருப்பதாகவும், நட்புறவை பேணும் முகமாக சில இடங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சின்னத்தில் இணைந்தும், பல இடங்களில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தன்னுடைய வீணை சின்னத்தில் தனியாகவும் போட்டியிடுவதற்கு முடியும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தனித்து வீணை சின்னத்தில் போட்டியிடும் இடங்களில் கருத்து ஒருமைப்பாட்டுடைய முற்போக்கு சக்திகளுடனும் சிறு கட்சிகளுடனும் பொது மற்றும் சமூக அமைப்புகளுடனும் இணைந்து பிராந்திய கூட்டமைத்து போட்டியிடுவதற்கும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தயாராக இருக்கிறது என்றும், அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்றும் மேலும் தெரிவித்தார். நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கட்சிகளுடனான சந்திப்பில் கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதியினால் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டனர். சட்டம் மற்றும் அமைதியை ஒழுங்கான முறையில் செயற்படுத்த முடியாத போலீஸ் மாதிபர் அரசியல் குறித்து கருத்து வெளிவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே மேற்கண்டுவார் கருத்து வெளியிட்டுள்ளார். காலி கிந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற சம்பவத்தை பாடமாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என பூஜித ஜெயசுந்தர் தெரிவித்திருந்தார். மேலும் அதிகார பசியுடைய சில இனவாத அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுக்களின் தேவைக்கேற்ப இனவாதம் அல்லது தீவிரவாதத்துக்கு தள்ளப்படுவது குறித்து ஆராய வேண்டும் எனவும் போலீஸ் அதிபர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் பிரஜா ஜந்தித் விதாரண தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கட்சியின் அரசியல் சபை கூட்டத்திலேயே அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கையளித்திருப்பதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் முகமது முசாமில் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்டு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினை காரணமாக அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார் என முசாமில் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் அவரது பதவிக்கு சட்டத்திறனை கபில கமகே பரிந்துரைக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணையகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தொடுபவை வெளிநாட்டு செய்திகள். சிம்பாப்வே ஜனாதிபதி ராபர்ட் முகாபே பதவி விலகியுள்ளார். தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை சிம்பாப்வே ஜனாதிபதி ராபர்ட் முகாபே சபாநாயகரிடம் கையளித்துள்ள நிலையில் அந்த நாட்டு நாடாளுமன்றம் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சபாநாயகர் ஜோகம் முடேண்டா இவ்வாறு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். முகாபேயை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து முகாபே தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கையளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 93 வயதுடைய ராபர்ட் முகாபே 37 வருடங்களாக சிம்பாப்வே ஜனாதிபதியாக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்படி சிம்பாப்வேயில் அமைதியான முறையில் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க அனுமதிப்பதாக முகாபே தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சிம்பாப்வேயின் புதிய ஜனாதிபதியாக அண்மையில் முகாபேயினால் உப ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எமர்சன் நங்காவா நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் 50 அதிகமானவர்கள் பலியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள அடமாவா மாநிலத்தின் முபி நகரில் உள்ள ஒரு மசூதியிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த தற்கொலை தாக்குதலை போகோகெரும் தீவிரவாதி ஒருவரால் நடத்தப்பட்டதாக நைஜீரிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், சிலரது நிலைமை கவலைக்கிடமாக காணப்படுவதாகவும் அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். வடகொரியாவுக்கு மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா மீண்டும் புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. உலக நாடுகளின் கண்டனம், ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார தடைகள் என எதையும் பொருட்படுத்தாமல் வடகொரியா தொடர்ந்தும் அணு ஆயுத சோதனைகள், ஏவுகணை சோதனைகளை நடத்தி உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் சில பொருளாதார தடைகளையும் வடகொரியா மீது அமெரிக்கா அண்மையில் விதித்து வருகிறது. எனினும் வடகொரியாவின் தொடர் செயற்பாட்டினால் தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வரும் நாடுகள் பட்டியலில் வடகொரியாவை நேற்று அமெரிக்கா இணைத்துக் கொண்டது. இந்த நிலையிலேயே வடகொரியா மீது புதிய பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கமைய வடகொரியாவுடன் வர்த்தக தொடர்பு வைத்துள்ள ஒரு தொழிலதிபர், 13 நிறுவனங்கள் மற்றும் 20 கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடகொரியாவின் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை தடுத்து அந்த நாட்டை தனிமைப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வருபவை நீதியின் விளையாட்டுச் செய்திகள். நிகோசியா அணிக்கு எதிரான சாம்பியன் லீக் காட்பந்து தொடரின் தகுதி சுற்றில் ரியல் மேட்ரிட் வெற்றி பெற்றுள்ளது.
இதில் ரியல் மேட்ரிட் 6 கோல்களை பெற்றபோதும் எதிரணி எந்த கோல்களையும் பெறவில்லை. இதன்படி சாம்பியன் லீக் கால்பந்து தொடரின் 16 அணிகள் சுற்றுக்கு ரியல் மேட்ரிட் அணி தகுதி பெற்றுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 2 கோல்களை பெற்ற அந்த அணியின் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்த ஆண்டு சாம்பியன் லீக் போட்டிகளில் 18 கோல்களை பெற்று அதிக கோல்களை பெற்றவராக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் IPL 2020 லீக் தொடரில் 5 வெளிநாட்டு வீரர்கள் உள்ளிருக்க அனுமதி அளிக்கப்படல் வேண்டும் என மும்பை இந்தியன்ஸ் அணி கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்று இடம்பெற்ற கூட்டத்திலேயே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஏனைய அணிகள் சில அவ்வாறான கட்டுப்பாட்டை நீக்கவும் சில அணிகள் காட் முறை எனப்படும் ஒவ்வொரு போட்டிக்குமான வீரர்கள் தெரிவின் அடிப்படையில் இந்த உள்ளீர்ப்பை நடத்துமாறும் வலியுறுத்தியுள்ளன. மேலும் இந்த முறை IPL அணிக்கான வீரர்களது ஏல நிகழ்வை இங்கிலாந்தில் நடத்த வேண்டும் எனவும் சில அணிகள் முன்வைத்த யோசனையை மும்பை இந்தியன்ஸ் அணி மறுத்துள்ளது. இதேவேளை அடுத்த ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் இந்த ஏல நிகழ்வு நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆடம்பர குடியிருப்பு திட்டத்தில் இடம்பெற்ற மோசடி மற்றும் குற்றவியல் சதி வழக்கில் ரஷ்ய டென்னிஸ் வீராங்கனை மரியா சரபோவா இந்திய போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆடம்பர குடியிருப்பு திட்டம் ஒன்றின் ஊடாக கோடிக்கணக்கான பணத்தினை மோசடி செய்த நிறுவனத்தின் திட்ட அறிமுக விழாவில் கலந்து கொண்டு விளம்பரப்படுத்தியமையினால் இந்த விசாரணைக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த 2012 ஆண்டு குறித்த நிறுவனத்தில் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டட அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த சரபோவா ஆரம்ப குடியிருப்பு வளாகத்தில் டென்னிஸ் அகாடமி மற்றும் கழகம் கவுஸ் கெலிபாட் ஆகியவை உண்டு என்று விளம்பரப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். உள்ளூராட்சி மன்ற எல்லை நிர்ணயம் தொடர்பான வர்த்தமானியை நடைமுறைப்படுத்த மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை. நாடு தழுவிய ரீதியில் தாதியர் புறக்கணிப்பு, மக்களின் மருத்துவ சேவைகள் பாதிப்பு, அவசர சிகிச்சைகள் வளமை போங்கு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தனித்தே எதிர்கொள்ளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. இத்துடன் டிடி டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.